ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் உள்ள இரண்டு வீரர்கள் சேர்ந்து தான் ஒரு சாதனையை செய்வாங்க. ஆனால் தற்போது முதல் முறையாக எதிரணி வீரர்களோடு சேர்ந்து தற்போது மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்குச்சு. இதில் இந்திய அணியின் துவக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேருமே அபாரம் ரொம்பவே திறமையான ஸ்பின் போலிங்க அவர் ரொம்பவே திறமையை எதிர்கொண்டாரு. இதுல அவர் 160 ரன்களை குவிச்சாரு. இதன் மூலமா ஒரே போட்டியில மூன்று துவக்க வீரர்கள், அதாவது இரு நாட்டையும் சேர்த்து மயங்க் அகர்வால், ரோஹித் சர்மா, டீன் எல்கர் இவங்க மூன்று பேருமே தற்போது 150 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இது போல இதற்கு முன்னாடி மூணே முறை தான் இப்போது இது போல நடந்திருக்கு. ஆனா தற்போது ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், டீன் எல்கர் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து இந்த சாதனையை தற்போது 4வது முறையா நிகழ்த்தி இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்பவே அரிதாக நிகழக்கூடிய இந்த சாதனையில் தற்போது இந்திய வீரர்களும் சேர்ந்து நிகழ்த்தியிருப்பது இதுதான் முதல் முறை. டீன் எல்கரோட இந்த அபாரமான ஆட்டத்தின் மூலமாக சவுத் ஆப்பிரிக்க அணி மிகப்பெரிய சரிவிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2வது இன்னிங்ஸ்லையும் ரோஹித் சர்மா ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.